அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். காலத்தில் மூணு திட்டம் போட்டு கொடுத்தார். எமர்ஜென்சி மெஷர், மீடியம் மெஷர், லாங் டேர்ம் மெஷர்னு. அது வரையும் 130 வைங்க, அப்புறம் 142 வாங்க, 150 வாங்கினாங்க. நாங்கள் வந்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்ல 150 நிறுத்திங்க. ஆனால் அப்போ அதை அணையை பலப்படுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த அணையை பலப்படுத்துகிற பொழுது பேபி டேம் இருக்கு. அந்த பேபி டேம் அப்படின்னாலும் அணையை பலப்படுத்த முழுதும் ஆகும். ஆகையினால அதை வரலான்னு போனால் அதுக்கு முன்னால 5-10 மரங்கள் இருக்கு, காட்டில் இருக்கிற மரங்கள். அந்த மரங்களை நாங்கள் வெட்ட முடியாது. ஃபாரஸ்ட்டு அதுவும் அந்த கேரளா, அது அவங்க வெட்டமாக இருக்காங்க. சரி, அது வெட்டாமல் இருக்காங்க. அது கூட இடையிலேருந்து ரிப்பேர் நடக்கிறோம். இப்போ கூட அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்பேர்லாம் பண்ணணும், அங்கே வேலி பண்ணணும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்து போகிறதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க, போட்டில் போகிறதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி அது ஒரு பெரிய கணக்குன்னா அது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியை சொல்லிட்டு வந்துட்டோம். மேகதாது அணை விவகாரம் வந்து ஒரு உதாரணமாயிருக்கு. கர்நாடகம் தொடர்ந்து நாங்கள் கெட்டியே ஆகும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் இருக்காங்க. நம்ம கெட்ட கூடாதுன்றோம். இன்னைக்கும் நீங்க போகும்போது மேகதாது அணை பத்தி சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற அமைச்சர், ஒரு துணை இணை அமைச்சர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். சோ அந்த சமயத்துல வந்து கர்நாடகாவுக்கு தானே அவரு வந்து சப்போர்ட் பண்ணுவார். எங்களுக்கு அது பிறகு பிர்மாவே அந்தங்க தோன்றி கர்நாடக கட்டுறதுனாலும் நாங்கள் இருக்கத்தே தீர்வோம். அமைச்சர் என்ன சொல்றாரு மேகதாது அணை பத்தி நீங்க பேசும்போது? அமைச்சர் ஒரு ஒரு வாட்டி இல்ல சார், ஒன்னும் சொல்ல புரியல சார். என்ன சொல்ல சொல்லிருக்கேன் அதுக்கு மேல அது விட்டுருக்க முடியும் சார். இப்ப அடுத்த விசிட் துறைமுருகன் சார் துணை முதல்வர் பாக்கலாமா? எப்போ வெங்கட்ராம மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். காவிரி விவகாரம் குறித்து அவருடன் பேசியதாகவும் மேகதாது அணை தொடர்பாகவும் அவரிடம் பேசியதாகவும் கூறியிருக்கிறார். எல்லாருமே கேட்கறாங்க, பார்ட்னர் ஒரே கட்சி பேசி 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 36 தருமம் 38 தருமம் நாங்கள் பேசி இனி பேசி பயனில்லைன்னு வந்து அப்போ விபிசி எனக்காக இன்னொரு தூரம் பேசுங்கன்னு இங்கே பேச வச்சு அப்பவும் முடியாம இனிமேல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் போய் அப்படியே போட்ட பிரகாரம் தான் ட்ரிபுனல் அமைக்க கொடுத்தாங்க. ஆகையினால் தான் நாங்கள் இப்போ பேச போறோம்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டை நான் கேஸ் போட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க சார், நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு க்ளோஸ் ஆயிடுது. பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல, அதே சமயத்தில் நீதிமன்றங்கள் மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு சட்டப்படியா தான் இருக்கும். சட்டப்படியா இருக்கும். மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அதை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என்று கூறியிருக்கிறார். காவிரி நீரை தடையின்றி பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறாா்.